வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்றதை தாண்டி அனைவருமே இதை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா நிரந்தர பணியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களை தவிர்த்து தகுதியற்ற ஆசிரியர்களை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த கேஸ் வந்து 7-ஆம் தேதி தான் வந்துட்டு தீர்ப்பு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவசர அவசரமாக இவங்க 2 டேஸில் இதை அப்ளை பண்ண சொல்லணும்? இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு பதில் சொல்கிறதுக்காக இவ்வளோ அவசரமாக ரெடி பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிரந்தர பணியிடத்தை போடுறதில் அரசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் நீதிமன்றம் நிரந்தரமாக ஆசிரியர்களை வந்து பணியமர்த்த சொல்லிடுவாங்களோ 7-ஆம் தேதிக்குள்ளே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ அவசரம் காட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா 4-ஆம் தேதியிலேருந்து 6-ஆம் தேதிக்குள்ளே இது பண்ணி டக்குன்னு ஃபில் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் வந்து கொஸ்டின் பண்ணிச்சு அப்படின்னா 7-ஆம் தேதி நாங்கள் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கண் துடைப்போன்னு தோணுது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருமே இதை தவிர்த்தாங்க அப்படின்னா ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாதவங்க யாருமே இந்த இடத்துக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடை வந்து அரசு கொடுத்துருச்சு. அப்படின்றப்ப நம்ம யாருமே அப்ளை பண்ணலை அப்படின்னா தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் வந்து நம்ம தான். நம்மளே இதை அவாய்ட் பண்ணிட்டோன்னா டெட்டு பாஸ் பண்ணாதவங்கள வச்சு ஃபில் பண்ண முடியாது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக டீச்சர்ஸ் போட்டு தான் ஆகணும். அப்போ ஒருவேளை நீதிமன்றம் வந்து நிரந்தர ஆசிரியர்களை போடுங்க, அவங்க தான் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொன்னாங்க வேணால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு எல்லாருமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் நேற்று ஒரு காணொளி வந்து ஒரு சகோதரர் பேசியிருந்தாங்க. நம்மளால் கேட்க முடியாத கேள்விகளை கூட அந்த சகோதரர் கேட்டிருந்தார். அந்த வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வரும்னு தெரியும், தெரிஞ்சு தான் நான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ அருமையான கேள்விகள் கேட்டிருந்தார் அந்த சகோதரர் வந்து, அப்படி கொஸ்டின் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ முடிஞ்சால் பாருங்கள். அவ்வளோ கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே உள்ள அனைத்து கேள்விகளையுமே கேட்டேன். மனசே ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ இதில் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் வர வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.